இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு முக்கியமான இடத்துல அவங்கள நான் கூப்பிட்டேன். எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பாடு கடை, அதாவது பிரியாணி கடை. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு முக்கியமான இடத்துல அவங்கள நான் கூப்பிட்டேன். எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பாடு கடை, அதாவது பிரியாணி கடை. பிரியாணின்னு சொன்னாலே யாருக்கு தாங்க பிடிக்காம, எல்லாருக்குமே வந்து பிரியாணி அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். சென்னையில் அதுவும் வந்து ராயப்பேட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா சார்னா பிரியாணி ரொம்ப ஃபேமஸ். அது மட்டும் இல்லை, இங்கே வந்து 120 பக்கை வந்து எனக்கு பிரியாணி தான் கிடைக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கடையாக வச்சுருக்காங்க. ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி கடை இருக்குது, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி கடை இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து சார்னா பிரியாணி ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் நான் வந்து சாப்பிட்டு பார்த்ததே இல்லை. ஸோ இன்னைக்கு வந்து சாப்பிட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லுவேன், வாங்க போகலாம். மக்களே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சார்மினரோட பிரியாணி. ஸோ பிரியாணி கடையில் பிரியாணியை பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, பிரியாணி கடையில் கண்ணா வந்து இப்போ பிரியாணியை பிளேட்டிங் பண்ணிட்டுருக்காரு. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா எக் கோழி முட்டையை எடுத்து வைக்கிறாரு. பிரியாணி கூட எக் சாப்பிட்டாப்பா வேறு லெவலில் இருக்கும். கூடவே பீஸும் எடுத்து வைக்கிறாரு. அண்ட் பரவாயில்லைங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் எதை பற்றியும் வந்து பயப்படுத்தாதல. ஆனால் ரொம்ப சோகமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி அண்டா காலி ஆகுது. ஸோ அதனால் வந்து நான் ஒன்றும் பதட்டமாக இல்லை. ஏன் அப்படின்னா இன்னொரு அண்டா வந்து வந்துட்டே இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்டா காலியாகி இன்னொரு அண்டாவை வந்து பிளேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எஸ், இன்னொரு புது ஃபுல் அண்டாவோட பிரியாணி, சார்மினர் ஃபேமஸ் பிரியாணி, சிக்கன் பிரியாணியை நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு வந்துட்டதுக்கு அப்புறமே வந்து ஐயோ டியூஸ்டே வந்துட்டோமே அப்படின்னு யோசித்தேன். ஏன் அப்படின்னா டியூஸ்டே வந்து பொதுவாக வந்து நிறைய பேர் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, வெஜிடேரியன் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நான் ஐயோ டியூஸ்டே வந்துட்டோம், பயங்கரமாக கூட்டம்லாம் இருக்காது அப்படின்னு நினச்சேன். ஆனால் பாருங்கள், டியூஸ்டே வந்திருக்கேன். டியூஸ்டே வந்ததுமே நான் வந்ததுக்குள்ளேயே ஒரு அண்டா பிரியாணி காலியாகி இன்னொரு அண்டாவை எடுத்து வைக்கிறாங்க. ஸோ பரவாயில்ல, கூட்டம் இன்றைக்கி வந்து நல்லாவே தான் இருக்குது. பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிரில்லோட வெரைட்டி. ஸோ இங்கே வந்து பிரியாணி மட்டும் கிடையாது, சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி மட்டும் கிடையாது. உங்களுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வந்து கிரில் தந்தூரி அது எல்லாமே கூட கிடைக்கும். அண்ட் அதில் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மலாய் தந்தூரி சுக்கா. நீங்கள் வந்து சுக்கா கேபப் இருக்குது, நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சிக்கன்ஸை வந்து மசாலாலாம் தடவி தொங்க விட்ருக்காங்க. அதுதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. பார்க்கும் போதே ரொம்ப யம்மியாக இருக்குல்ல. எஸ், நம்ம பிரியாணி வாங்கிட்டு கூடவே சைட் டிஷ்ஷோ வாங்கி சாப்பிட்லாம். அண்ட் இதுவுமே இங்கே ரொம்ப ஃபேமஸ். சிக்கன் பிரியாணியில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா இந்த நார்மல் பிரியாணி வந்து லெகான் போடி தான். இங்கே வந்து பிரியாணியை சிக்கன் பிரியாணி வந்து லெகான் போடியில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல லெகான் போடிக்கும் ராயல் தெரியல வீட்டில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஆனால் எந்த பிரியாணி சாப்பிடலாம். ஸோ வாங்க சாப்பிடலாம். பிரியாணி எப்படி சாப்பிடலாம்? ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரைத்தா, அப்புறம் அந்த பிரியாணி எல்லாத்துமே எடுத்து கொடுப்பாங்க. ஸோ இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டஃப் பண்ணி எடுத்து
நானும் பிறந்து வந்திருந்தேன். எனக்கு இப்போ வந்து 68 வயசாகுது. இந்த 68 வயசுலேயும் பிரியாணி நிறைய இடத்துல சாப்பிட்ருப்பேன். பிரியாணி விரும்பி தான், பிரியாணி தான், அதுவும் எப்படியே மட்டன் சிக்கன் பிரியாணி, வேற எதுவும் தான் லைக் பண்ண மாட்டேன். அந்த வகையில் பார்க்கும்போது நான் இதெல்லாம் சார்மியெல்லாம் ஓப்பன் பண்ணதுன்னு நான் சொல்றது ஒரு 27 இயர்ஸ் ஆகும். ஐ மீன் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற இப்படிலாம் அதை சாப்பிட்றேன். அதை விட்டு அவங்க வாரி பிடாது எப்படி சாப்பிட்றது இப்போ பிடாலும் இல்லை. சார்மினர் ஓப்பன் பண்ணுறது வந்து சரௌண்டிங்ஸ்லாம் நிறைய சாப்பிடாத ஹோட்டலே கிடையாது.
ஈவன் சொல்ல போனா அந்த ஆற்காடு ஆற்காடு பிரியாணி கூட அங்க கூட சீரக சம்பா தான் சாப்பாடு சாப்பிட்டுருக்கேன். பட் இங்க குவாலிட்டி இது வரைக்குமே மாத்தாம பிரைஸ் தான் லிட்டில் பிட் ஏறும். ஏன்னா அன்னைக்கு ஒரு ரேட் போட்டாங்க, இன்னைக்கு 25 வருஷத்துக்கு அப்புறம் அதே ரேட்டு கொடுக்கணும்னு அவங்களால முடியாது. நம்மளுக்கு ஃபுட்டு குவாலிட்டி சேர்மினர் மாதிரி நான் பிரியாணின்னா சேர்மின் விட்டு வேறு எங்கேயும் சாப்பிட்றதே இல்லை, வேண்டாம்னு சொல்லிவிடுவோம், அவாய்ட் பண்ணுவேன். ஈவன் ஃப்ரெண்ட்ஸு எனக்கு வேணும்னா கூட என் வைஃப் ஃபேமிலி வேணும்னா கூட இங்கே தான் வாங்கிட்டு போவாங்க. ஒரு மாசத்துல வியாழக்கிழமை சனிக்கிழமை ரெண்டு நாள், வாரத்துல ரெண்டு நாள் கிடையாது, மற்ற நாள் தான் மத்தியானம். அழுத்தே போவாது, சார்மினர் பிரியாணி சாப்பிட்டா அழுக்காது. அது ஏன்னா திகட்டாது, சில நேரத்தை திகட்டி போனாலும் வேணாம் அப்படின்னு சொல்லி மாறுவாங்க. இல்ல பைபாசஞ்சர் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க வந்து விரும்புவாங்க திடீர்னு. ஏன் எங்க கோடம்பாக்கத்துலேருந்து எங்க கோபத்துல இங்க வந்து வாங்கி கொடுத்தான்னு சொல்லுவாரு. இப்பெல்லாம் பயா அந்த இது வந்துடுது, அதனால அவங்க மூலமா ஆர்டர் பண்ணி வந்துடுது. சமயத்துல வாங்கி வச்சுட்டு அவர் எதுனா வழங்குதான்னா விருகம்பாக்கத்துலேருந்து கூட வந்து வாங்கிட்டு போறவங்களாம் இங்க இருக்காங்க. என் ஃப்ரெண்ட் சைட்லாம் எதுனா ஒரு திடீர்னு ஒரு பார்ட்டி கொடுக்கணும்னா இங்க பக்கெட் பிரியாணி மாதிரி எல்லாம் சப்ளை பண்றாங்க. நான் நியர் அஜந்தா ராயப்பேட்டை, இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தான். 1.5 கண்டிப்பாக தான். எவ்வளோ டிராஃபிக் இருப்பேன் டிராஃபிக் பாருங்கள் எப்படி இருக்கு, இந்த டிராஃபிக்லேயும் அவ்வளோ லாங்கியும் என்ன ஒன்று கார் இங்கே என்னால் பார்க் பண்ண முடியாதுன்னா டூ வீலரில் வந்து இறங்கி என் வண்டி அவங்களுக்கு தெரியும் பழைய வண்டி, அதனால அதை நான் அவங்களுக்கு சார் வண்டி என்னைக்கா எனக்கு வேற பிரெட் அல்வா ரொம்ப பிடிக்குமா, இங்க வர செமையா இருக்கா, எனக்கு ரிவ்யூ பண்றத விட கேமரா கட் பண்ணிட்டு சாப்பிட்டு இருக்கலாம் அப்படின்னு தான் தோணுலாம். நம்ம கொஞ்சம் சாப்பிட்டு போக்கிய ஸ்பூன் வேறு கொஞ்சம் ஸ்பூனாக கொடுக்குறாங்க, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு எடுத்து சாப்பிட்றோம். ஒரு 120 ரூபாய் 140 ரூபாய் சிக்கன் மட்டன் கொடுப்பாங்க அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இன்னொரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.